हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू आवर चैनल कुकिंग रीकैप्स। இந்த வீடியோல நம்ம முட்டைக்கறி எப்படி பண்றதா பார்க்க போறோம். இது வந்து நீங்க சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எதுக்கு வேணாலும் சைடு டிஷா பண்ணலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கறி பண்றதுக்கு முதல்ல நம்ம வேக வச்ச முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு டவா எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு நான் வந்து ஏற்கனவே வேக வச்சிருக்க முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி நான் இதுல வந்து போட்டுக்கிறேன். திருப்பி கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா பெப்பர் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா காரத்துக்காக நான் வர மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல வாசமா இருக்கட்டும் சொல்லிட்டு நான் கருவேப்பிலையும் இதோட டவாலே சேர்த்துக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 2 நிமிஷம் ஒரு பக்கம் வந்து ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு திருப்பி வந்துட்டு மிளகுத்தூளும் நம்ம வந்து வர மிளகாய் தூளும் நம்ம சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் வந்து ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரவால இருந்து இதை எடுத்துடலாம். இதை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம். வெரைட்டி ரைஸ் செய்யற அன்னைக்கு இந்த மாதிரி சைட் டிஷ் செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். இதை வச்சுட்டு தான் நம்ம இன்னைக்கு வந்து கறி பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு நான் அதுல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வந்து எண்ணெய் அதிகமா விட்டுக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, கூடவே 2 ஏலக்காய், 3 லவங்கம், இது எல்லாத்தையும் எண்ணெயில சேர்த்துக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கூடவே வந்துட்டு 1 பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். கூடவே வாசத்துக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்க வேண்டாம். நல்லா டிரான்ஸ்பரண்டா ஆகிற மாதிரி வதக்கினா போதும். இப்போ நான் வந்துட்டு அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஃபுல்லாவே பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஹை ஃப்ளேம்ல வச்சா வந்துட்டு வெங்காயம் எல்லாம் வந்து சீக்கிரமா வந்து வதங்கிரும். அது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. அடுத்ததா இப்போ நான் வந்து 2 தக்காளியை அரைச்சி வச்சிருக்கேன். நீங்கள் வந்து கட் பண்ணியும் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். அரைச்சதை சேர்த்தா நல்ல திக்கான கறி வந்து நமக்கு கிடைக்கும். 2-3 நிமிஷம் நல்லா வந்து தக்காளி வதங்கட்டும். நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது நம்ம வந்துட்டு கூடவே வந்துட்டு இப்போ மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூளும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வந்துட்டு நான் வதக்கிக்க போறேன் எண்ணெயில. உப்பு மட்டும் நம்ம கடைசியா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் எண்ணெயில வந்து மசாலா நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊத்தினதும் எல்லாமே நல்லா கிளறி விட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு 5-6 முந்திரியும் கூடவே 4-5 துண்டு தேங்காவை சின்னதா கட் பண்ணி நான் மிக்சியில போட்டு அரைச்சி இதோட பால் எடுத்துக்க போறேன். இதை ஊத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து கறி செய்ய போறோம். இப்ப நான் சொல்ற அளவு எல்லாமே வந்துட்டு வீட்டுல வந்து 3-4 பேர் சாப்பிடற அளவுக்கு வந்துட்டு சரியா இருக்கும். அவ்வளோதான், கிட்டத்தட்ட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வந்து வேக வைக்க போறோம். தேங்காய் ஊத்திருக்கனால நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். 1-2 நிமிஷம் வந்துட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சா போதும். பாத்தீங்கன்னா நல்லா இப்போவே வந்து திக்கா வந்து கறி நமக்கு வந்துருச்சு. இதுக்கு மேல வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முட்டையை வந்து இதுல போட்டு நம்ம பரட்டி எடுத்துக்க போறோம். முட்டையை வந்து ரொம்பவே கிளறி விடாம லைட்டா வந்துட்டு எல்லா கிரேவிலையும் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு 1/2 நிமிஷம் இல்ல 1 நிமிஷம் அளவுக்கு மட்டும் மூடி போட்டு நம்ம வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம இதை வந்து குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா முட்டைக்கறி வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. இது மட்டும் நீங்கள் சப்பாத்திக்கு வந்து பண்ணி பாருங்கள். வீட்டில் வந்து எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
கடைசியா கொஞ்சமா நான் வந்துட்டு கொத்தமல்லி தழை மட்டும் தூவி விட்டுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கணும்னு நினைச்சா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.